ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் தற்போது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலிய அணி மோசமான முறையில் விளையாண்டு முதல் நாள் முடிவுக்குள்ளேயே 10 விக்கெட்டு இழந்து பரிதாப நிலையில் இருக்காங்க. ஸோ முதல் நாள் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸ்ல எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல புஜாரா அவர்களுடைய 100வது டெஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேக வரவேற்பெல்லாம் கொடுத்து அவார்டெல்லாம் கொடுத்து அவரை செலிப்ரேஷன் பண்ணி இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பந்து வீசினாங்க. ஸோ டாஸை பறிக்கொடுத்த இந்திய அணி பந்து வீசிட்டாங்க, ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆனாங்க. முதல்ல பேட்டிங் ஆட வந்த ஆஸ்திரேலிய அணியில் வழக்கம் போல வார்னர் மற்றும் உட்மான் கவாஜா உள்ளே வந்து மேட்சை அதிரடியான ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியை பார்த்த இந்திய அணியை மறந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்ததுலேருந்து அதிரடியாக விளாட்றாங்க. முதல் 10 ஓவருக்கு விக்கெட் இல்லை, 15 ஓவருக்கு விக்கெட் இல்லைன்னு வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் 16வது ஓவரில் 2வது பாலில் 50 ரன் ஆஸ்திரேலிய அணி அடிச்சிருக்கும் போது டேவிட் வார்னர் அவுட் ஆகிட்டார். டேவிட் வார்னர் 44 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது சமீபப்பட்ட பாலில் கீப்பரான கேஎஸ் பரத்தை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த லெபுசானி மற்றும் ஸ்மித் விக்கெட்டை 22வது ஓவரில் அடுத்தடுத்து அஸ்வின் 3 பாலில் நம்பர் 1 வீரரான லெபுசானே ஸ்மித் விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்தார். அதாவது 2வது விக்கெட்டா 22வது ஓவரில் 4வது பாலில் 2 பாலுக்கு 91 ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கும் போது லெபுசானே அவுட் ஆகிட்டார். லெபுசானே இந்த மேட்ச்ல 25 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் எல்பி ஐட்டு வெளில போயிட்டார். அதே ஓவரில் லாஸ்ட் பாலில் 91 ரன் ஆஸ்திரேலியா இருக்கும்போது 3வது விக்கெட்டாக ஸ்மித் அவுட் ஆகிட்டார். ஸ்மித் 2 பாலுக்கு டெக் அவுட்ல அஸ்வின் போட்ட பாலில் கேஎஸ் பரட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போக ஆஸ்திரேலியனுடைய முக்கியமான வீரர் லெபுசானே ஸ்மித் விக்கெட்டையே அடுத்து அஸ்வின் எடுத்து 3 பாலில் 2 விக்கெட் எடுத்து பெரிய சம்பவம் பண்ணி இந்த மேட்சுக்குள்ளே இந்திய அணி அஸ்வின் உள்ளே கொண்டு வந்துட்டார்னே சொல்லணும். அதற்கப்புறம் உள்ளே வந்த ஹெட் 31வது ஓவரில் 2வது பாலில் 108 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டார். ஹெட் 30 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் சூப்பராக விளாண்ட உஸ்மான் கவாஜா கேஎல் ராகுலுடைய சூப்பரான ஒரு கேட்ச்னால அவுட் ஆகிட்டார். உஸ்மான் கவாஜா 45வது ஓவரில் 5வது பாலில் 167 ரன் ஆஸ்திரேலியா இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிட்டார். உஸ்மான் கவாஜா இந்த மேட்ச்சில் 125 பாலுக்கு 81 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் ஸ்கூப் ஷாட் ஆட ட்ரை பண்ணி கேஎல் ராகுலுடைய ஒரு பறக்கும் கேட்ச்னால அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். உஸ்மான் கவாஜா மட்டும் அந்த அணியில் அதிகபட்சமாக 81 ரன் அடிச்சிருந்தார். அதற்கப்புறம் உள்ள வந்த அலெக்ஸ் கேரி அஸ்வின் போட்ட பாலில் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு டெக் அவுட்ல வெளில போக அதற்கப்புறம் ஒன்று சேர்ந்த பேட் கம்மிங்ஸ் மற்றும் பீட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீசெண்டான பாட்ட ஜீவமைச்சு அந்த அணியை கொஞ்சம் ரன்களை உயர்த்தினாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 40 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனால் 67வது ஓவரில் 2வது பாலில் 227 ரன் இருக்கும்போது 7வது விக்கெட்டா பேட் கம்மிங்ஸ் 59 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் எல்பி ஐட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த மர்ஃபி பாலுக்கு டெக் அவுட்ல ஜடேஜா போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக நாட்டன் லைன் 26 பாலுக்கு 10 ரன்ல சமி போட்ட பாலில் எல்பி போல்ட் ஆகிட்டு வெளில போக அதற்கப்புறம் உள்ள வந்த மேத்யூ 12 பாலுக்கு 6 ரன்ல சமி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக அந்த அணியை சேர்ந்த பீட்டர் மட்டும் 142 பாலுக்கு 72 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்க ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் முதல் இன்னிங்ஸில் 78.41 முடிவில் 10 விக்கெட் கிளிப்பிற்கு 263 ரன்கள் மட்டுமே முதல் இன்னிங்ஸில் அடிக்க முடிஞ்சிச்சு. இந்திய அணி பந்து வச்சு தரப்பில் சமி 14.41 வீசி 4 மெய்டுனோர் போட்டு 60 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டும் அஸ்வின் 21 ஓவர் வீசி 4 மெய்டுனோர் போட்டு 3 முக்கிய விக்கெட்டும் ஜடேஜா 21 ஓவர் வீசி 2 மெய்டுனோர் போட்டு 68 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க இந்திய அணி முதல் ஓவர் முடிவில் 5 ரன் அடிச்சிருக்காங்க. இன்றைய நாளுக்கு ஓவர் வந்து ஒரு 10 ஓவர் வந்து விளையாட வாய்ப்பு இருக்கு. இந்த 10 ஓவரில் ரோஹித்தும் கேஎல் ராகுலும் அவுட் ஆகாமல் கடத்தினாலே போதும், நாளைய நாளில் இந்த மீதம் இருக்கக்கூடிய 260 ரன்னை இந்திய அணி அசால்ட்டாக அடித்து முதல் இன்னிங்ஸ்லேயே எதிரணிக்கு ஒரு 300 ரன்களுக்கு மேலே லீட் பண்ணி டார்கெட் வச்சா போன மேட்ச் போலவே இந்த மேட்ச்லையும் இந்திய அணி இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு.